வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எந்த டிப்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று, இந்த 3D வியூ அனிமேஷன்ஸ். கூகுளில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ், 3D வியூ அனிமேஷன்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா எதாவது அனிமேஷனுக்காக அனிமல் நேம், பேர்ட் நேம் ஏதாவது டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா, இப்போ டைகர் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா விவின் 3D-ன்னு வரும். ஓகேவா? அந்த 3D-ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா விவின் கீழே அகைன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா விவின் ஸ்பேஸ் வரும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த விவின் ஸ்பேஸ் வராது. ஸோ வரலைன்னா என்ன பண்ணுவேன், நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே சர்வீஸ் ஃபார் AR இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த ஆப்ஷன் வரும், விவின் ஸ்பேஸ். சப்போஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளேஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அந்த அனிமேஷன் வந்து உங்கள் மொபைலில் கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அது வீடியோ எடுக்கலாம். ரியலாகவே இருக்கும் அனிமேல் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து நீங்கள் இமேஜாகவும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜை வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி காட்டலாம். ஓகேவா? ஸோ ரியலாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா இமேஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரியலாக பக்கத்தில் அனிமல் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்னாக்ஸ் வந்து கூகுள் லென்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இன் கூகுள். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரைட்டில் இருக்கிற லெட்டர் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம வேர்ல்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது, எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் லென்ஸ் டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் வரும், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கூகுள் லென்ஸ்னு ஹேண்ட் ரைட்டில் எழுதியிருக்கேன். இதை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு இது டேட்டா சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா காப்பி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கேன் பண்ணி கீழே கூகுள் லென்ஸ் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணால் சர்ச் இன்ஜினில் போய் நம்ம என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை சர்ச் பண்ணோம். இல்லைனா என்ன பண்ணலாம்னா கீழே காப்பி டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த காப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வேர்ல்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம காப்பி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு வேர்ல்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம பசங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து ரீட் பண்ண முடியாது, நம்மளும் சொல்லித்தர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறதுனா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது பார்க்கலாம். இதை இந்த புக்கை இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம சர்ச் இன்ஜினில் போய்ட்டு ஹிந்தி டு இங்கிலீஷ் கொடுங்க. அந்த என்டர் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த இதை பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஹிந்தி வேர்டை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, இப்போ மேங்கோக்கு ஆம் இந்த மாதிரி வருதுல. ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சர்ச் இன்ஜினில் இருக்குது, கூகுள் லென்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லாங்குவேஜும் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் தான் கூகுள் க்ரோமில் இருக்கிற டார்க் மோட் ஆப்ஷன் தான். ஸோ கம்ப்ளீட் டார்க் மோட்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம டார்க் மோட் செட் பண்ணால் கூட நம்ம இன்சைடில் வெப் பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக எப்படி டார்க் மோடை மாற்றுறது அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ கூகுள் க்ரோமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா wikipedia.org பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இன்சைட் டார்க் மோட் செட் பண்ணிக்கப்பட் இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா க்ரோம் \\ போட்டு ஃப்ளாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள சர்ச் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டார்க்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வரும், ஃபோர்ஸ் டார்க் மோட் ஃபார் வெப் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதில் கீழே டீஃபால்ட்னு இருக்கும், டீஃபால்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் எனபிள்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிங்கன்னா கீழே ரீலான்ச் இருக்கும். ரீலான்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீபூட் ஆகும். ரீபூட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உள்ள இன்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக தெரியும். இப்போ நீ இப்போ போது விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக்காக தெரியுது, முதல் ஒயிட்டாக இருந்துச்சு பிளாக்காக. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் டார்க் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ப்ரிவியூ பேஜ். இது ஒரு நான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். த சேம் ஆப்ஷன் தான், க்ரோம் \\ ஃப்ளாக்ஸ் போடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உள்ள சர்ச் ஃப்ளாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் இபி டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா ஆன் அந்த ஆப்ஷன் வந்துடும், ப்ரீவியூ பே டேப்பு. ஸோ அந்த ப்ரீவியூ டேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட் இருக்கும். அந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணுங்கள். செலபிள் பண்ணிட்டு கீழே ரீலான்ச் இருக்கும். ஸோ ரீலான்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் காமன்ஸ் இருக்கும். காமன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ நம்ம இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி பேக் வரணும் ஹோம் பேஜுக்கு. ஸோ அந்த பேக் வராமல் என்ன செய்யணும்னா ப்ரீவியூ பார்த்துக்கலாம் அந்த பேஜை. டா கிளிக் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இல்லை கீழே பாருங்கள் ப்ரீவியூ பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் வந்துடும். அந்த பாட்டம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அந்த பேஜில் இருக்க வியூ பார்த்துக்கலாம். ஓகேவா, சப்போஸ் இது தேவையில்லைனா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின் பேஜ் பேக் போய்ட்டு வர தேவையில்லை. நெக்ஸ்ட் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ப்ரீவியூ பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேம் இல்லை பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணாமே சில சின்ன கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். சர்ச் இன்ஜினில் நிறைய கேம் இருக்குது, இதை இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேம் இருக்குது கூகுள் சர்ச் இன்ஜினில், அந்த சின்ன சின்ன கேமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் கேம், மைண்ட் கேம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கூகுள் சர்ச்சில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பர்டிகுலர் டாபிக் நம்ம எப்படி சர்ச் பண்ணுறதுனா, இப்போ சைட் கோலன் samsung.com இது வெப்சைட் நேம், கேலக்ஸி M20 வந்து டாபிக். ஸோ எப்படி சர்ச் பண்ணுறதுனா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ samsung.com இருக்க கேலக்ஸி M20 மட்டும் சர்ச் பண்ணி வேடிக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் வெப்சைட்டில் பர்டிகுலர் டாபிக் மட்டும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டாப்பிக் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபைல் வேணும், PDF ஃபைலாக, PPTயா, JPEGகா, அந்த மாதிரி எந்த ஃபைல் வேணுமோ அது நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபைல் டைப் கோலன் PDF கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கிற டாபிக் ஃபுல்லாக PDF மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.